ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்துருந்தாங்க. கோயம்புத்தூர் வந்து குழந்தை கடை அப்படின்னு சொல்லிட்டு கடைங்க, கடை பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மத்தியான டைம் பயங்கர க்ரௌடாக இருக்குது. நான் இங்கே ரெண்டு மூணு பக்கம் விசாரிச்சதில் எனக்கு இவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த குழந்தை கடைங்க, சிஆர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணாங்க. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே மெயின் வந்து பார்சல் தாங்க அதிகம். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கு. இந்த கரெக்டான டைம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12 to 3 வந்து பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடுங்க. இந்த மழை டைம்ல வந்து நல்ல க்ரௌட் இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மறக்காம இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்துருந்தோம். கோயம்புத்தூர்ல வந்து சிஆர் பிரியாணி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அதுதான் சரினு சொல்லிட்டு இங்கே வருவோம், வந்து சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து கொண்டிருக்கோம். இங்கே என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம், கொத்துக்கறி வாங்கியிருக்கோம், மட்டன் சாப்ஸு, மூளை, கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, கடையில் வந்து நம்ம சரியாக கேமரா வச்சு எடுக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடையில் சின்னதாக இருக்கா, க்ரௌட் அதிகமாக இருக்குங்க. இங்கே இப்போ நான் டைம் கிட்ட வந்து 12 மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னாங்க. நம்ம வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போது நம்ம க்ரௌட் அதிகமாக போச்சு. அங்கே போய் பாட்டி கடையிலையும் க்ரௌடாக போச்சு, இங்கேயும் வந்து க்ரௌடாக போச்சுங்க. சரி, நம்ம இப்போ கோலா உருண்டையிலேருந்தே போயிடலாம். எனக்கு ஏன்னா மெயின் வந்து இந்த கோலா உருண்டைக்கோசரம் தான் வந்ததே. உங்களுக்கு கொலை ஒன்று நல்லாவே இருங்க, ஆனால் என்ன ஒன்று கேட்டீங்கன்னா, நம்ம வர லேட்டாக வந்து சூடு தான் இல்லை, கொஞ்சம் பண்ணாயிடுச்சு. இங்கே நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து பிரியாணி தான் இங்கே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு விட இங்கே வந்து பிரியாணி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மூவையோடு வச்சு சாப்பிடும்போது அந்த பிரியாணி கொலை உள்ள வந்துச்சு, அந்த காரம் இருக்கும் பாருங்க, ரொம்ப தேவையாக. மூளை வந்து அந்த பச்சையா இருக்கும்போது அந்த வெங்காயம், தக்காளி, அந்த என்ன சொல்ல, அந்த கருவேப்பிலை எல்லாம் வச்சுங்க அப்படியே எடுத்து அந்த பிரியாணியோட ஒரு டிக் பண்ணி ஒரு பைட்.
நம்ம சாப்பாடு மூலையும் உள்ள போகும்போது இருந்து பாருங்க, நாங்கள் அப்பா உலகமாக அப்படி இருக்கும். சாப்பிட்டு வந்து நெஞ்சு சாப்பிட்டோன்னே முதுகு அந்த ரெண்டுமே நெஞ்சு சாப்பிட்டாங்க. அப்படியே ஒரு வெயிட் போயிடலாம். அருமையா இருக்கு கொழுப்பு கறி. நமக்கு எங்க போனா இந்த கொழுப்பு மட்டும் நம்மள தேடி வந்துடும். கொழுப்பு கறி ஒரு கடி கடிச்சு அந்த பிரியாணி சாப்பிடணும். பிரியாணில மட்டமும் நல்லா வெந்திருக்குது. பிரியாணி வந்து காரமா அது இல்லை, கொலை உருண்டை கொஞ்சம் காரமா இருக்கு. காரமா இருந்தாலும் கொலை உருண்டை நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி. கொத்துக்கறியில ஆணி ஏகப்பட்ட ஆணியில் தான் நல்லா நெய்யாட்டம் பாருங்க என்ன வந்துருக்கு. நல்லும் போது அங்கே பாருங்க அந்த நெய் டப்பி எடுத்துங்க. மட்டன் பிரியாணியில் வச்சு ஒரு பைட்டு. இந்த மட்டும் கொத்து கறிதாங்க நிறைய வெங்காயம் இருந்தால் அந்த கறி எவ்வளோ டேஸ்ட் ஆகும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணி சாப்பிட்டு செம்மையா இருக்கும், செம்ம ஜூசியா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தெரிஞ்சிருக்குது. எனக்கு இந்த சாப்பிடும் இந்த சாப்பிடும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தான் கொடுத்துருக்கு. வாசல் வந்து கோலா உருண்டை பிடிச்சிருந்துச்சுங்களா, எனக்கும் கோலா உருண்டை தான் பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து மட்டன் சப்ஸ் செம்மையா இருக்கு. மட்டன் சப்ஸு மூளை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒரு பைட் வேணும். சிக்கன் ஒரு பீஸு கொஞ்சம் அந்த கிரேவி என்னதான் பிரியாணி இருந்தாலும் மட்டன் பிரியாணி லீவில் எதுவும் ஆகாதுங்க. கடைசியாக நம்ம கணக்கு ஆஃப் ஆயில் முடிச்சிடலாம். ஓகேங்க, கடையில் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து உங்களுக்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ். உங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நான் 12 மணி டைம் கேட்டு வந்து நான் வந்து லேட்டாக வந்துட்டேன். இல்லை பண்ண வீடியோ வந்து நல்லாவே எடுத்துருக்கலாம். இன்னும் லேட் டைம் பண்ண முடியாது, எனக்கு க்ரௌடு இருக்கணும். 3 மணி 4 மணி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. வந்து நம்ம கேமராமேனுக்கு இடம் கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நாங்களே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் வந்தோம். ரெண்டாவது மழை வேற, மழை வந்துச்சுனாலே மக்கள் வந்து சாப்பிட்டு வெளியே போகிறதுக்கு நடந்துட்டு போகிறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுதான் மெயின் பிரச்சனையே. ஒன்று கேட்டிங்கன்னா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்குது. வந்து மஸ்ட் என்னென்னு கேட்டால் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணலாம், மூளை நல்லாயிருக்கு. சாப்ஸ் வேறு லெவலில் சாப்ஸு, சாப்ஸ் அருமையாக இருக்குது. கோலா உருண்டை கொஞ்சம் காரமாக இருக்கும், கோலா உருண்டை காரமாக இருந்தால் தான் அது நல்லாவே இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இங்க பிளாக் பேப்பர் இல்லைங்க, ஒயிட் பேப்பர் தான். குழம்பு கலக்கி வாசி ஃபர்ஸ்ட் வந்து முட்டை கொடுத்துடலாம், நல்லா சண்டை வாங்குறோம். எதனால குழம்பு கலக்கி வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே குழம்பு கலக்கி வந்து குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால குழம்பு கலக்கி ட்ரை பண்ணலாம். நம்ம எப்போ ஆப்பிள் ட்ரை பண்ணுவோம். இங்கே குழம்பு கலப்பி ஏன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் குழம்பு கலக்கி ட்ரை பண்ணுறேன். குழம்பு கலக்கி எப்படின்னு பார்க்கலாம். சூடோ கல்வி வயலை போட்டேன்.
செம பொண்ணாயிடுச்சு.